மதிரை அருகே ஒருவரின் பேன் கார்டு மூலமாக பணம் திருட்டு அண்ணே பேன் கார்டு என்ன ஏடிஎம் கார்டா அதை வச்சு அப்படி பணத்தை திருடுவாங்க தம்பி வேலை பார்க்குறீங்களா இல்லை வேலை எப்படி இல்லாமல் சும்மா இருக்கீங்களா அண்ணே ஐடி எம்ப்ளாயி கம்ப்யூட்டர் வேலை பார்த்தா மட்டும் பார்த்தாது நாலு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ பேங்க் சம்மந்தமான எல்லா விஷயத்துக்கும் பேன் கார்டு டீடைல்ஸ் தானே கொடுத்து வச்சுருக்கோம் சரிண்ணே இப்படி அடுத்தவங்க பேன் நம்பர் வச்சு அப்படி என்னெல்லாம் பண்ணுவாங்க அதுலேருந்து நாம் எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது தம்பி உங்களோட பேன் கார்டை வச்சு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்களா இல்லையா எவ்வளோ கட்டுறீங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட எதுவும் திருட முடியாதுண்ணே இருந்தாலும் கேட்குறேன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பேன் கார்டை யூஸ் பண்ணி பேங்க்கில் லோன் எடுப்பாங்க க்ரெடிட் கார்டு வாங்குவாங்க அப்புறம் அந்த பணத்தை கட்டாமல் விட்ருவாங்க ரீசெண்டாக ஹிந்தி நடிகர் ராஜ்குமார் கூட இப்படி நடந்துச்சேப்பா அது மட்டும் இல்லை உங்களோட பேன் கார்டை யூஸ் பண்ணி ஒரு காரை ரெண்டுக்கு எடுத்து அந்த காரில் கடத்தல் பண்ணுறது போத மருந்து கெடுத்துறதுன்னு ஏகப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப ப்ரூஃப்னு பார்த்தா உங்கள் பேன் கார்டு தான் சீக்கும் உங்கள் மேலே தான் கேஸ் போடுவாங்க இது எனக்கே தெரியாமல் என் பேன் கார்டை வச்சு லோன் எடுப்பாங்க அதுக்கு போலீஸ் ஏன் மேலே கேஸ் போடுவாங்களா ஆனால் என்னை யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு இருந்தாலும் என் பேன் கார்டை வச்சு லோன் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு எப்படின்னே கண்டுபிடிக்கிறது அதை சொல்லுங்கண்ணே முத அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம்ப்பா உங்களோட சிபில் ஸ்கோரை வச்சு கண்டுபிடிக்கலாம் இப்போ நீங்கள் பேங்க்கில் என்ன லோன்லாம் வாங்கியிருக்கீங்க இஎம்ஐலாம் கரெக்டாக கட்டுறீங்களா இல்லையா இதெல்லாம் பொறுத்து சிபில் ஸ்கோர் மாறும் ஸோ அந்த சிபில் ஸ்கோரை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்போ இப்போயே நெட்டில் போயிட்டு செக் பை சிபில் ஸ்கோர்னு போட்டு பார்த்துட்றேன் தம்பி இதுதான் தவறான விஷயம் சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறேன்னு ஏதாச்சும் ஒரு லீகல் வெப்சைட்டில் போயிட்டு பேன் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது அப்ரூவான வெப்சைடு மை ஸ்கோர் டாட் சிபில் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு மெம்பர் லாகின்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடணும் அப்புறம் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணதுக்கப்புறம் கிரெடிட் ரிப்போர்ட்டில் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போனீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் என்னென்ன லோன்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத காமிச்சிடும் அப்படி யாராச்சும் உங்கள் பேரில் எக்ஸ்ட்ராவாக லோன் வாங்கியிருக்காங்கன்னா அதில் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்படி செக் பண்ணுறப்ப நம்ம பேன் கார்டை வச்சு வேறு யாராவது லோன் வாங்கியிருந்தாங்கண்ணா என்ன பண்ணுறது அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா சம்மந்தப்பட்ட பேங்கில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இல்லை பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் வெப்சைட் இருக்குப்பா சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட்இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு நீங்கள் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்ன யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்திர முடியாது ஆனாலும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா பேன் கார்டு ஜெராக்ஸை கூட யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது போல தம்பி இப்போ மேக்ஸிமம் பேன் கார்டு ஜெராக்ஸ் எங்கே கொடுக்க போறீங்க ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ப்ரூஃப்னு கேட்பாங்க அங்கே கொடுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் ஏதாச்சும் ஒரு இல்லீகல் வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன் லோன் எடுக்கிறேன்னு பேன் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கவே கூடாது அதே போல் இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் செக்டரில் பேன் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த பேன் கார்டு ஜெராக்ஸில் சைனும் டேட்டு போட்டு கொடுத்துருங்க மேக்ஸிமம் பிரச்சனை வராது வராது இல்லை ஆமனே இந்த இல்லீகல் விஷயம்லாம் யார் எப்புடின்னே பண்ணுறாங்க யார் பண்ண என்ன மொதல் நம்ம மேலே தான் தப்பு இருக்குது ஆன்லைன் லோனுக்கு ஆசைப்பட்டு ஏதாச்சும் ஒரு இல்லீகல் வெப்சைட்டில் இல்லீகல் ஆப்பில் பேன் கார்டு டீட்டெயில்ஸாக கொடுத்து வச்சிடுறோம் சில பேர் இன்கம் டேக்ஸுக்கு பயந்து ரெண்டு பேன் கார்டெலாம் வச்சுருக்காங்க அப்படி ரெண்டு பேன் கார்டு வச்சுருந்தா இன்கம் டேக்ஸ் ஆக் படி பத்தாயரம் ஃபைனு முக்கியமாக பேன் கார்டு டீட்டெயில்ஸாக யாருக்கும் கொடுத்துறாதீங்க பேன் கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க ஹ அதெல்லாம் என் பேன் கார்டுலாம் பத்திரமா தானே இருக்குது பத்திரமா தானே இருந்துச்சு ஆணா என் பர்ஸை காணோம்னே சரி தம்பி டீக்கு நான் காசு கொடுத்துட்றேன் அதுக்கு போய்க்கிட்டு அண்ணே உண்மையிலேயே பர்ஸை தானே காணோம் அதெல்லாம் ஆதார் கார்டு பேன் கார்டு லைசென்ஸ் இல்லாமல் இருந்துச்சு இப்போ மொத்தமாக போச்சு போச்சா போங்க இப்படி தான் அடுத்தவங்க ஆதார் நம்பர் வச்சு எப்படி பணம் எடுக்கிறாங்க அது என்ன பண்ணுறது அப்படின்னு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம் போய் பரிசை தர்ற வழியை பாருங்க இப்படி பரிசு கிடைக்கலனா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோ லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க தம்பி சரிண்ணே வரேன் பர்ஸு கேனு இருந்துச்சு எங்க போச்சுன்னு தெரியலையே அப்போ இப்பயே நெட்டில் போய்ட்டு செக் பை சிபில் ஸ்கோர்னு போட்டு பார்த்துட்றேன் தம்பி தம்பி பர்சு தான் தான்ப்பா தம்பி ஊச்சா ஆரோக்கியம் ஊசாறு ஓ